கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வேர் இஸ் த ஷிப்யார்ட் ஆஃப் எல்என்டி லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் எல்என்டி நிறுவனத்தின் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த கப்பல் கட்டும் தளம்ல அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் அவங்களோட போர் கப்பல்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதற்கான ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு ஆர்டிகல் இருந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ அது இந்தியாவோட இந்த ஷிப்பிங் செக்டருக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு டிஎன்ஏல பார்ப்போம், சரிங்களா. என்ன மாதிரியான எக்கனாமிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். அடுத்தது, ஜியோகிராபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. புவிசார் குறியீடு எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு புவிசார் குறியீடு அப்படின்னா தெரியும், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு பொருளுக்கு வந்து அந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருநெல்வேலியால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா சொல்லலாம், அல்வாகவை சொல்லலாம், நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மல்லியை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பொருட்களுக்கு தான் நமக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் என்ன சட்டத்துக்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு சட்டம் இருக்குது, ஜிஐ டேக் ஆக்ட்னே சொல்கிறாங்க அதை. ஸோ எந்த வருஷம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1999 வருஷம் வந்து வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கல்ச்சர் மினிஸ்ட்ரின்னு போட்டக்கூடாது, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வராங்க, ஓகேவா. ஸோ அதெல்லாம் கலாச்சாரம் சார்ந்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கல்ச்சர் மினிஸ்ட்ரின்னு போட்டுருவோம் நிறைய பேர். ஆனா எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது, ஓகேவா. அடுத்தது, விச் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டத்தில் அதிக புவிசார் குறியீடு தயாரிப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, வாரணாசியில் தான், ஓகேங்களா. இந்த ஒரு பிளேஸில், ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 30 ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஓவர்டேக் பண்ணி உத்தரப்பிரதேசில் இப்போ அதிகப்படியான ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 69 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 58 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கோம், ஓகேங்களா. ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதிகமான ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, வாரணாசி 30 ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ். அடுத்தது, சன்னாதி புத்திஸ்ட் சைட் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த சன்னதி புத்தத்தளம் எந்த மாவட்டத்தில், ஐ மீன் மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடியதான் இந்த சன்னதி புத்திஸ்ட் சைட் அப்படிங்கிறது. ஸோ சமீபத்தில் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் போச்சு, அதே மாதிரி ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு கேள்வியை பார்க்குறோம், கர்நாடகாவில் தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன், விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் ரிஜிஸ்டர் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன் நியூ வோட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே அதிக அளவில் இளைய தலைமுறை புதிய வாக்காளர்கள் இணைந்திருக்கும் மாநிலம் எது, ஓகேங்களா. நிறைய யங் வோட்டர்ஸ் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அது எந்த மாநிலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெலுங்கானாவில் தான், ஓகேங்களா. கிட்டத்தட்ட 1,200,000 இளைஞர்கள் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஓட்டர்ஸில் 8,00,000 மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா, பீகாரில் தான் இருக்காங்க, ஓகேவா. பீகாரில் அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் அந்த ரிஜிஸ்டர் பண்ண எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. தெலுங்கானாவில் 1,200,000 யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 8,00,000 to 9,00,000 பீப்புள் வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூ ஓட்டர்ஸ் அதிகமாக ரிஜிஸ்டர் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெலுங்கானா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கு அடுத்தபடியாக ஹிமாச்சல் பிரதேஷ், ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அதிகப்படியான யங் ஓட்டர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.